அன்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். தமிழகத்தை உலுக்கிய செந்தில் பாலாஜி வழக்குடைய தீர்ப்பு அந்த அளவுக்கு தமிழகத்தை உலுக்கி விட்டது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ரெண்டாவது, இதே செந்தில் பாலாஜி வழக்கு உச்ச நீதிமன்றத்திலும் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அதுல உச்ச நீதிமன்றமானது என்ன கருத்தை தெரிவித்திருக்குது என்பதையும் சேர்த்தே பார்க்க போறோம். செந்தில் பாலாஜியுடைய உயர் நீதிமன்ற தீர்ப்பு தமிழகத்தையே உலுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தீர்ப்பு என்னன்றத செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் விளக்குகின்றார். வெறுமனே ரெண்டே நிமிஷம் தான், அதை பார்த்துட்டு வாங்க. அதற்கு பிறகு செந்தில் பாலாஜியுடைய வழக்கு எந்த அளவுக்கு தமிழகத்தை உலுக்கியிருக்குது, அதோட இந்த வழக்கு எப்படி திசை மாறி போகுது என்பதை பற்றி எல்லாம் நம்ம பேசுவோம். சட்ட போராட்டத்திற்கு விடையாக இரண்டு மாண்புமிகு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக மாண்புமிகு நீதியரசர் நிஷாபானு அவர்கள் இந்த ஹேபியஸ் காப்பஸ் மனு நிலைக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு நீதியரசர் திரு பரத சக்கரவர்த்தி அவர்களும் ஹேபியஸ் காப்பஸ் பெட்டிஷன் இது போன்ற சூழ்நிலைகளில் நிலைக்கத்தக்கது என்று சொல்லியிருக்கிறார். இருவரும் மாறுபட்ட கருத்து கொடுத்தது மாண்புமிகு நீதிபதி நிஷாபானு அவர்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு போலீஸ் கஸ்டடி எடுக்கவே அதிகாரம் இல்லை என்று அழுத்தமாக உத்தரவை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவருக்கு போலீஸ் காவல் வந்து கொடுக்கவே முடியாது. அதனால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் இருந்த காலத்தை கழித்துக் கொள்ள வேண்டுமா என்ற கேள்வி எழவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இரண்டாவதாக, திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைது நடவடிக்கையில் சட்ட விதி மீறல்கள் இருக்கிறது, எனவே அவரை உடனடியாக விடுவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதே வேளையில் மாண்புமிகு நீதியரசர் திரு பரதர சக்கரவர்த்தி அவர்கள் இந்த வழக்கு சூழ்நிலைகளில் இந்த ஏபிஎஸ் காப்பஸ் மனு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல, போலீஸ் கஸ்டடி கொடுக்க எடுப்பதற்கு இடிக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர் மருத்துவமனையில் இருந்த காலங்களை முதல் 15 நாட்களில் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது, அதை கழித்துக் கொள்ள வேண்டும், அவர் மேலும் 10 நாட்களுக்கு காவிரி மருத்துவமனையில் தொடரலாம், அவருடைய உடல்நிலை சீரான பிறகு அவர் மருத்துவமனை சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலேயே மருத்துவம் செய்து கொள்ளலாம், அவருக்கு உடல்நிலை முற்றிலும் சரியான பிறகு தகுதி பெற்றவராக ஆன பிறகு இடி போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கலாம் என்ற மாறுபட்ட உத்தரவை மாறுபட்ட கருத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற விதிகளின்படி இரண்டு நீதிபதிகள் உள்ள அமர்வில் இரண்டு வேறுபட்ட கருத்துகள் வந்தால் அதை மாண்புமிகு தலைமை நீதிபதி அவரிடம் இந்த இரண்டு தீர்ப்புகளும் வைக்கப்பட்டு மூன்றாவது நீதிபதிக்கு அது அனுப்பப்படும். அது எப்போது எந்த நீதிபதி வருவார் என்பதை மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள்தான் முடிவு செய்வார். என்ன வீடியோவை பார்த்தீங்களா, என்ஆர் இளங்கோவன் அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டாரு, நீதிபதிகள் இரண்டு மாறுபட்ட தீர்ப்பை தந்திருக்கின்றார்கள். இதுலதான் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது. நாம தீர்ப்பை தான் விமர்சிக்கின்றோம், நீதியரசர்களை விமர்சிக்கவில்லை. அது என்னவோ தெரியலப்பா, நீதியரசர்களை வந்து விமர்சிக்கவே கூடாது என்று எல்லாரும் சொல்றாங்க. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களா நீதிபதிகள்? உங்க பதிலை சொல்லுங்க. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா, நம்முடைய நிஷாபானு அவர்களும் வந்து சட்டம் படித்தவர்கள் தான், அதே மாதிரி பரத சக்கரவர்த்தி அவர்களும் சட்டம் படித்தவர்கள் தான். ஆனா ரெண்டு பேரும் சொல்லியிருக்கின்ற ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா, பரத சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாரு, இடி இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாம், அவரை கைது பண்ணலாம், நீதிமன்ற காவலிருந்து எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய இடி வைத்த எல்லா கோரிக்கையும் பரத சக்கரவர்த்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டாரு. ஆனால் நிஷாபானு அவர்கள் பொறுத்த வரைக்கும் சட்டம் படித்தவர்கள் தான். இதற்கு முன்பாக இடியானது பல பேரை கைது பண்ணியிருக்குது, விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் திடீர்னு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடிக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணுவதற்கான முகாந்தரம் கிடையாது, ரெண்டாவது அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்கவும் முடியாது, அவங்களுக்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்தது அப்படின்னு ஒரு பகீர கலப்பியிருக்காங்க. ரெண்டு பேரும் சட்டம் படித்தவர்கள், ரெண்டு பேரும் அனுபவசாலிகள், பல வழக்குகளை பார்த்தவர்கள். அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி வழக்கில் மட்டும் நிஷாபானு அவர்கள்
ஈடிக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று சொல்லி போட்டாங்களே. அதோட நிசாபான அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல சட்ட விதிமீறல்கள் இருக்கிறது, கைது செய்யப்பட்டது சட்டத்துக்கு புறம்பானது, அதனால ஈடி வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக இந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும், இல்ல சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமானது செந்தில் பாலாஜி அவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஈடிக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லி போட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மாறுபட்ட தீர்ப்பை தந்ததுனால மூன்றாவது நபருக்கு வந்து இந்த வழக்கு போகிறது. அந்த மூன்றாவது நபர் யார் என்பதை தலைமை நீதிபதி அவர்கள் தான் தீர்மானிப்பார். அந்த நீதிபதியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கருத்தாக எதுவும் சொல்லிடக்கூடாது. எல்லாரும் ஃபேமஸாக ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க, ஒவ்வொரு வழக்கையும் சரி ஒவ்வொரு நீதிபதிகள் ஒவ்வொரு கோணத்தில் பார்ப்பாங்க. அதே மாதிரி சட்டம் என்பது எல்லோரும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டாங்க, ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு வழக்கும் தனித்துவமானது, ஒவ்வொரு தீர்ப்பும் தனித்துவமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இந்த ரெண்டு நீதிபதிகள் என்ன தீர்ப்பை தந்திருக்கின்றார்களோ செந்தில் பாலாஜி தரப்பில் அந்த தீர்ப்பை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபராக விசாரிக்கப்படுகின்றவர் தீர்ப்பாக தரணும். ஒருவேளை பரத சக்கரவர்த்தி அவர்கள் விசாரித்து தீர்ப்பு தந்திருக்காங்க பாருங்க, அந்த தீர்ப்பு மூன்றாவதாக விசாரிக்கின்ற நீதியரசருக்கு ஏற்புடையதாக இருந்தால் அந்த தீர்ப்பை தரலாம். இல்லை நிஷாபானு அவர்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு என்ன தீர்ப்பு தந்திருக்காங்களோ அந்த தீர்ப்பு பிடிச்சிருந்தா அதுதான் உண்மை என கருதினால் அந்த தீர்ப்பே தான் தரணும். அவருடைய கருத்தாக எதையுமே வந்து மாற்றி சொல்லக்கூடாது. செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் தீர்ப்பு வந்துடுச்சு, ஆனாலும் இப்போ செந்தில் பாலாஜிக்கு தான் லாபமே கண்டி ஒருபோதும் ஈடிக்கு லாபம் கிடையாது. இல்லை ஒரு கொடுமை பாருங்க, ஈடியானது இந்தியா முழுதும் இருக்கின்ற பல பேரை கைது பண்ணியிருக்குது, எல்லோரும் ஜாமீனை கேட்டு தான் ஓடுவாங்க, நீதிமன்ற காவல் கொடுக்கக்கூடாது என்று தான் ஓடுவாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கில் மட்டும்தான் கைது பண்ணதே தப்பு, நீதிமன்ற காவல்லே அவர் இருக்கக்கூடாது, அவரை வெளியே விடுங்க அப்படின்னு செந்தில் பாலாஜியை அணுக முடியாதன்ற அளவுக்கு திமுக காப்பாற்றி கொண்டிருக்குது. அந்த வழக்கில் தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை நீதிமன்றத்தில் வச்சிருக்கலாமா வச்சிருக்க கூடாதா, கைது பண்ணது சரியா தப்பா, ஈடிக்கு அதிகாரம் இருக்கா இல்லையே என்ற கேள்வி வரைக்கும் கொண்டு போய் தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. ஈடி வழக்கில் ஈடியே பார்க்காத ஒரு புதிய தருணமாக இது இருக்கிறது. அதனால தான் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வருகின்ற போது ஈடியில் இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்டான்னு வச்சுங்களேன், என்னங்க இது, ஏதாவது ஒரு தருணத்தினால இந்த வழக்கு தள்ளி போயிட்டே இருக்குது, இப்படியே தள்ளி தள்ளி போறதுனால இந்த வழக்கு ஒட்டுமொத்தமாக நீர்த்து போயிடுது. ரெண்டாவது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையானவராக இருக்கிறார், அவரை எங்களால் அணுகவே முடியல, நீதிமன்ற காவலாக தான் இருக்கிறாரு, விசாரணைக்கு வரமாட்டுறாரு. ரெண்டாவது மருத்துவம் பார்க்குறேன்னு சொல்கிறாரு, மருத்துவமனைக்கு போனாலும் ஆஜராவது கிடையாது, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லையா, எங்கள் டாக்டரை ஏன் அனுமதிக்கலை, இந்த கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடையே இல்லை. அதோட அணுதினமும் இந்த வார்த்தையை குறிச்சுங்க, உச்ச நீதிமன்றத்தில் துஷார் மேத்தா அவர்கள் என்ன வாதத்தை வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அணுதினமும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆதாரங்களை அழித்து கொண்டு வருகின்றார் அவருக்கு தொடர்பானவர்கள் மூலமாக அப்படின்னு சொல்றார். ஸோ இதெல்லாம் ஈடியினுடைய கருத்து கிடையாது, ஈடியினுடைய குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மீது. இப்படி ரெண்டு இடத்துல வழக்கு நடப்பதன் காரணமாக அனுதினமும் ஆதாரங்கள் அழிக்கப்படுகிறது. இப்படி அழிக்கப்பட்டால் நாங்கள் என்னத்தை கண்டுபிடிப்போம், அதனால இந்த வழக்கு விசாரணையை விரைவாக விசாரிக்க வேண்டும். நீங்க என்னங்க ஆட்கொணர் மனு பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன கருத்து தெரிவிக்குது அப்படின்னு ஏன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? நாங்கள் என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, உச்ச நீதிமன்றமே ஒரு முடிவெடுங்க, செந்தில் பாலாஜி ஆட்கொணர் மனு சரியா தவறா, அவர் நீதிமன்ற காவலில் இருக்கிறாரு, அதனால தான் செந்தில் பாலாஜி தரப்பானது வந்து ஜாமீனே கேட்டாங்க, அப்படி ஜாமீன் கேட்டாவே வந்து இந்த கைது சட்டவிரோதமானது இல்லை என்று ஆகி போய்விடுகிறது. அப்புறம் ஆட்கொணர் மனுவை மூன்றாவது ஒரு நீதிபதி அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று இரு மாறுபட்ட தீர்ப்பு வந்தால் நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படின்னு அமலாக்கத்துறை சார்பாக துஷார் மேத்தா அவர்கள் வந்து கருத்து தெரிவித்தார். ஆனால் நம்முடைய கபில் சிபல் அவர்களாக இருந்தாலும் சரி, முகில் ரோஹித் அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரும் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர்கள், இவங்களுக்கு ஒரு நாள் பீஸ் எவ்வளோ தெரியுமா, கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு அமர்வில் கலந்துக்கிட்டாங்கன்னா, இவ்வளோ கோடிகளை செலவழிப்பதுக்கு எங்கே தான் பணம் இருக்குன்னு நமக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, உச்ச நீதிமன்றமானது மூன்றாவது நபர் உடைய விசாரணைக்கு போயிருக்குது செந்தில் பாலாஜி வழக்கு, அவங்க என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க பார்க்கலாம், அதற்கு பிறகு இந்த வழக்கின் மீது ஒரு உத்தரவை பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாதத்தை வச்சுருக்காங்க. அது வரைக்கும் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையோட விசாரணைக்கு ஆஜராக கூடாது, நீங்கள் எதுவும் உத்தரவாகிட்டு போகிறீங்க. அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பை தருதுன்னு பார்க்கலாம், அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும்,
அப்படின்னு வந்து கபில் சிபல் அவர்களும் முகில் ரோஹித் அவர்களும் வந்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, சென்னை உயர்நீதிமன்றமானது என்ன தீர்ப்பை வழங்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசு கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்காங்க. நீதியரசனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு உச்ச நீதிமன்றத்துல இருக்கின்ற வழக்கு எதுவுமே வந்து கீழமை நீதிமன்றமானது என்ன சொல்லுதுன்னு பாக்கலாங்க இருங்க அப்படின்னு காத்திருந்ததே கிடையாது. ஆனால் இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு குறிப்பா தலைமை நீதியரசருக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் சூரியநாதன் என்று நினைக்கிறேன், அவர் என்ன வேண்டுகோள் வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஏப்பா இந்த வழக்குல மூன்றாவது நீதிபதியை மிக விரைவாக நியமிங்க, மிக விரைவாக வந்து விசாரிங்க, அதுவும் முன்னுரிமை அடிப்படையில இந்த வழக்கை விசாரித்து முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்திருக்கின்றார். ஒருவேளை இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விசாரித்து முடியுங்க அப்படின்னு சொல்லும் போது அது நடைமுறை சாத்தியமாகாது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நீதியரசர்கள் வந்து அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள், அதனால விசாரிச்சாங்க, வேகமாக தீர்ப்பு கிடைச்சது. மூன்றாவது நபரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வழக்கு இருக்கு இல்லையா, இடி வழக்கு மற்றும் உச்ச நீதிமன்ற வழக்கு, இந்த ரெண்டு வழக்கினுடைய சாராம்சத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது வருகின்றவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிறகு கடந்த காலத்துல செந்தில் பாலாஜி தரப்பு இடி தரப்பு என்ன வாதத்தை வச்சாங்கன்னு அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒட்டுமொத்த வழக்கையும் புரிஞ்சுக்கிட்டு பிறகு ரெண்டு பேரையும் அழைத்து உங்க தரப்பு வாதத்தை வைங்கன்னு கேட்டு அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்து தீர்ப்பு சொல்வதற்கு 10 நாளைக்கு மேல ஆயிடும், இல்ல 1 மாசம் கூட ஆகும். ஒருவேளை உச்ச நீதிமன்றமானது விரைவாக விசாரித்து முடியுங்க அப்படின்னு சொல்லியிருப்பதுனால நாளைக்கே சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் மூன்றாவது நீதிபதிகள் நியமித்து விரைவாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக 3 நாள் விசாரிக்கப்பட்டு 4வது நாள் தீர்ப்பு வழங்கினா கூட ஈடிக்கு நஷ்டம் நஷ்டம்தான். ஆனால் இங்க பரத சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா விசாரணையும் முடிந்து உடல்நிலை சரியானால் கண்டிப்பாக ஈடியுடைய விசாரணைக்கு ஆஜராகித்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிஷாபானை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு சட்டவிரோதமானது, அவரை ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இதன் மூலமாக நிஷாபான நீதியரசர் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி குற்றமற்றவர் என்று முடிவுக்கு வந்துட்டாரா? கைது பண்ணது சட்டவிரோதமா இருக்கலாம், ஆனால் அதற்காக குற்றவாளியை வெளியிட்டுலாமா? எப்படி நீ குற்றவாளின்னு சொல்ற அப்படின்னும் போது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது செந்தில் பாலாஜி மீது கிரிமினல் வழக்கு பதியணும், பண மோசடி புகார் பதியணும், அதுக்கு முகாந்தரம் இருக்கிறது, 2 மாதத்துக்குள்ள விசாரித்து என்ன ரிசல்ட் அப்படின்றத அறிக்கையை எங்களுக்கு தாக்கல் பண்ண வேண்டும், அவரெல்லாம் நிரபராதிலாம் கிடையாது அப்படின்றது அழுத்தம் திருத்தமாக குற்றவாளி என்று சொல்வதற்கான முகாந்தரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாவற்றையும் தாண்டி நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கினேன், ஆனா நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது செந்தில் பாலாஜி அவர்களே ஒத்துக்கிட்டாரு நான் பணம் வாங்கினேன் அப்படின்றது. பிட்பாக்கெட் அடிச்சுவன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டா நடு ரோட்ல விட்டுருவாங்களா காவல்துறை? அப்போ குற்றம் செய்தவரே பணம் வாங்கினது உண்மைதான் என்று ஒற்றுக்கொண்ட பிறகு அவரை குற்றவாளின்னு சொல்லாம என்ன சொல்றது? அப்படி இருக்கின்ற நபரை சட்டவிரோதமாக கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி செந்தில் பாலாஜி தரப்பு வைத்த எல்லா கோரிக்கையும் நிஷாபானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இங்க தமிழகமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி அதிர்ந்து தான் போயிருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் கூட செந்தில் பாலாஜியுடைய வாதத்திலிருந்து நிஷாபானவர்கள் விலகவே இல்லை. கைது பண்ணது தப்பு, தகவலை தெரிவிக்கவில்லை என்று சொன்னதையும் ஏற்கின்றேன். அவர் வந்து சட்டவிரோதமாக நீதிமன்ற காவல் வைக்கப்பட்டிருக்கின்றார். 2வது, செந்தில் பாலாஜியுடைய தரப்பை வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமாக கருத்து கேட்கவே இல்லை. ஈடி என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு அவசர அவசரமாக வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கி அவரை நீதிமன்ற காவலில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் சரி கிடையாது என்று செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன வாதத்தை வச்சாரோ ஒட்டுமொத்த வாதத்தையும் நிஷாபான அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். செந்தில் பாலாஜி தெரிவித்த கருத்துல கொஞ்சம் குடும்பமா வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடு இருக்காது ஒரு நீதியரசருக்கு. சோ அதனால ரெண்டு பேருமே சட்டம் படித்தவர்கள், ஆனால் ஈடிக்கு அதிகாரம் இல்லை என்று நிஷாபான அவர்கள் சொன்னதுதான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாகப்பட்டது. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக அமலாக்கத்துறையானது இத்தனை பேரை கைது பண்ணி விசாரித்திருக்கிறது சட்டவிரோதமானதா? அப்போ இந்த வழக்க முன்னுதாரணம் வைத்து பல பேரும் எங்களை ஈடியானது சட்டவிரோதமாகத்தான் கைது பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு களத்துல இறங்கி குற்றவாளிகள் அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வைத்து தப்பித்தார்களால் என்ன பண்றது? ஸோ அதனால தான் சொன்னேன், தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது செந்தில் பாலாஜி வழக்கில் வந்திருக்கின்ற தீர்ப்பு. உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி வழக்கில் அவசரம் காட்டலை காலதாமதம் செய்யுது என்று அமலாக்கத்துறையானது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. இவ்வளோ பெரிய மனிதர் விஷயத்தில் இவ்வளவு மெத்தன போக்கு காட்டுவதனால ஆதாரங்கள் அழிக்கப்படுகிறது, வழக்கு நீத்தே போதுரா சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாமே கடைசியில் என்ன முடிவு வருதுன்ட்டு. நன்றி நண்பர்களே.